இப்ப டிஸ்கஸ் பண்ண போற ஒரு ஷார்ட் பிலிம் நேம் வந்து எல்ஐபி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம் வந்து இப்பதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு 6 o'clock. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஸோ இது வந்து ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 15 to 20 minutes ஷார்ட் பிலிம் தான் அந்த பாய்ச்சுராஜ் அப்படின்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் இந்த படம் இந்த ஒரு ஷார்ட் பிலிம் வந்து அந்த கேரளா ஸ்டேட் பிலிம் அகாடமியில வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு வந்து அவார்டு வின் பண்ணிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஷார்ட் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேப்ஷன் அந்த ஒரு டைரக்ஷன் எல்லா அவங்களோட டீமோட நேம்லாம் போட்டு பிருத்திவிராஜ் ஸோ அவரோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ பிருத்திவிராஜ் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்டர் எந்த அளவுக்கு ஒரு வெர்சட்டைல் ஆக்டர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து சப்போர்ட் பண்ணி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவ்வளோ ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்டோட தான் வந்து நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ சின்னதாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த அதே வீடியோ கீழே வந்து என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் ஓட லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் எல்ஐபி அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் யூடியூப்ல போய் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் டிஸ்கஷன் உள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மொத்தமாக வந்து ஒரு 15 minutes தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்து முடிக்கிறப்ப அந்த கிளைமேக்ஸ்ல வந்து நமக்கே வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து வருது. ஏன்னா எதுக்கு வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் மியூசிக்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒருவர் அந்த தண்ணி சவுண்ட் அந்த ஒரு தவளை கத்துற சவுண்ட் அந்த தண்ணி ஊத்துறப்ப அந்த ஒரு இது அது வந்து பேக்ரவுண்ட் அந்த நேச்சர் அது மாதிரி வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்தான் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருக்காங்க. நான் எதுக்கு சொல்றேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கரெக்டாக வந்து March 2020 இந்த ஒரு இந்த லாக்டவுன்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து மொத்தமாக வந்து கேரளாவில் வந்து இப்போலாம் இப்போ கூட வந்து 3rd lockdown வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த ஒரு இந்தியாவிலே வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அங்கே தான் வந்து நிறைய பாசிட்டிவ் கேசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தாங்க எல்லாமே. ஸோ அந்த சமயத்தில் ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு காட்டேஜ் ஒரு ரூம் இருக்கு. இவங்க ஹஸ்பண்டும் உங்க பையனும் வந்து வெளியூர்ல இருக்காங்க. இவங்க வந்து அந்த காட்டேஜில் வந்து தங்கியிருக்காங்க. இவங்களால வந்து ஸோ நெகட்டிவ் டெஸ்ட் தான் வந்து இவங்களுக்கு வந்து வருது. பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வரவே இல்லை. பட் இதனால வந்து அந்த பாஸ் எடுத்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க தங்கியிருக்க காட்டேஜில் வந்து செடிமுத்தி அப்படின்றவங்க வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பாக்குறப்ப வந்து நம்ம விவேக் அவர் தான் அவர் ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவர் தான் வந்து அந்த செடியெல்லாம் வந்து நட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த அப்துல் கலாம் அவங்க ஐயாவோட சேர்ந்து. ஸோ இந்த ஃபிலிம்ல வந்து அந்த செடிமுத்தின்றவங்க வந்து நம்ம விவேக் அவங்கள மாதிரி ஒரு பர்சனல் கேரக்டர் வந்து உள்ளவங்க. ஏன்னா அதை பாக்குறப்ப நமக்கு அந்த மாதிரி தான் ரிலேட் பண்ண முடியுது. அவங்க வந்து அவங்களுக்கும் சொல்லி தனியாக ஒரு பெட்டி மட்டும் இருக்கு. அந்த ஒரு காட்டேஜில் தான் வந்து இவங்களுக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கு. இவங்க தங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தங்கிட்டு அந்த கார் மாதிரி டிரைவர் மாதிரி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டடீஸும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சவங்க இந்த ஒரு ஷார்ட் டீம்ல. ஸோ அவங்களுக்கு என்னன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போகணும். பட் அதே நேரத்தில் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. நெகட்டிவ் அந்த மாதிரி ரிசல்ட் தான் வந்துருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போதைக்கு அந்த ஒரு காட்டேஜில் தங்கிட்டு இருக்கப்ப அவங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு கோவிட்னால வந்து ஜஸ்ட் சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாங்க இந்த இடத்துல வந்து செடிமுத்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களை பார்க்குறப்ப சில பேர் வந்து வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க தான் வந்து இந்த ஒரு காட்டில் வந்து எல்லா மரத்தையும் நட்டினது அவங்க தான். இயற்கைக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்தவங்க. அவங்களுக்கும் சொல்லி எதுவுமே சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே தங்கிட்டு இருக்க இவங்களுமே சொல்கிறாங்க அந்த சாப்பாடு கொண்டு வரவங்கள்ட்ட அவன் நானுமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பெருசாக சேர்த்து வைக்கல. ஒரு பாக்ஸ் ஒரு பெட்டியை வந்து திறந்தேன். அந்த பெட்டிக்குள்ள வந்து அந்த ஒரு தண்ணியை செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப அந்த ஒரு மக் இருக்குல்ல அந்த மக் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு அந்த ஒரு பெட்டியை வந்து திறக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோஸ் அந்த அப்துல் கலாம் ஐயாவோட எடுத்த ஃபோட்டோ அந்த செடி நடுறப்போ அதுக்கப்புறம் அந்த ஒரு தண்ணி மக்கா தான் இருக்கு. இந்த மாதிரி அழகாக வந்து பாசிட்டிவாக அப்படியே வந்து அழகாக வந்து போய்கிட்டே இருக்கு. நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பட் அதே நேரத்தில் வந்து இந்த கோவிட்னால வந்து நிறைய பேத்துக்கு சாப்பாடு வந்து ரொம்ப கிடைக்கிறதுல. பட் இவங்களோட கவுண்ட் வந்து ஒன்று தான் நிறையா சொல்லி நிறையா சாப்பாடு திங்ஸ்லாம் வந்து நிறைய அவங்கள்ட்ட வந்து கொண்டு வந்து வச்சிடறாங்க. அது மாதிரி வந்து அந்த ஆக்சிஜன் டேங்க் எல்லாமே வந்து இருக்கு. அப்போ கூட சொல்கிறாங்க 3rd World War வந்து வர்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து தண்ணிக்கும் சுத்தமான காத்துக்கும் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இவங்களாவே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்து எந்த அளவுக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து யூஸ் பண்றத எவ்வளவு தப்புன்றது இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செடிமுத்தின்றவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்களோட ஒரு காட்டேஜில் தான் இருந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு கொண்டு வரவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போறாங்க அவங்களோட போட்டோஸ்லாம் எடுத்து மாட்டுறாங்க. அவங்களோட புக்ஸ் நிறைய இருக்கு எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுமே வந்து அவங்க ஒரு மண்பானையில் வந்து தண்ணி குடிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து எப்பெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறாங்களோ இவங்க பாதி தான் குடிக்கிறாங்க. மீதி பாதி வந்து எங்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்மளா வந்து அந்த கதையை போறப்ப நம்மளாவே அப்சர்வ் பண்ணிக்கணும். அந்த மீதி பாதி தண்ணி வந்து அந்த செடி முத்தின்றவங்க தான் வந்து குடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி தான் பாசிட்டிவா போயிட்டு இருக்க போது திடீர்னு வந்து அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட் 5 நிமிஷம் வேற மாதிரி மாறுது. திடீர்னு அங்கே தண்ணி வரப்போகுது எல்லாமே இந்த இடத்துல எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பெரிய தண்ணி வருது. ஸோ அந்த தண்ணி வந்து இவங்க வந்து இறந்துட்டாங்களா இல்லையா, ஏன் திடீர்னு வந்து அந்த ஒரு தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு, ஏன் இவங்களால வந்து சடனாக வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியல, லாஸ்ட்ல அந்த ஒரு இதனால என்ன ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க,
லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து என்ன மாதிரி மாறினாங்க, உயிரோட இருந்தாங்களா இல்லையா, இல்ல ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்து நடக்குதுன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணாம வந்து அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம், அதுல இருந்து எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம், அதுல இருந்து எப்படி நம்ம நமக்கான இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு குணம் இருந்த ஒருத்தவங்களை லைஃப் வந்து எப்படி மாத்துச்சு, அது இந்த செடிமுத்துன்ற ஒரு கேரக்டர் மூலியமா வந்து இவங்களை வந்து எப்படி மாத்துச்சு, கிளைமேக்ஸ்ல இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இல்லன்னு தப்பிச்சாங்களா இல்லையா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒருத்தான ஒருத்தவங்க வீட்டுல தங்கிட்டு அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட ஒரு லைஃபே வந்து அந்த வீடு எல்லாமே இருந்தப்ப அந்த வீட்டுல தங்கி இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி ஒரு திங்கிங் போனாங்க, அவங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ரொம்ப 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 டச்சிங்கா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வந்து செம்மையா போயிட்டு இருந்துச்சு, அந்த ஒரு அவங்களோட அந்த செடிமுத்தின்றவங்க கேப்சர் பண்ண ஒரு விதம், அவங்களோட ஸ்மைலு, அவங்களோட ஒரு கோபம், அந்த போட்டோ, இவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த தண்ணி வர்றப்ப உள்ள ஒரு பெரிய ஃபியூச்சர் ஃபிலிமை எப்படி வந்து கொண்டு வந்தாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமே வந்து, அந்த ஒரு கேமரா, அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த ஒரு லொகேஷன்ஸ், அந்த ஒரு எடுக்கப்பட்ட விதம்லாம் வந்து வேற லெவல்ல வந்து மெனக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அவார்டு கிட்ட வாங்கிச்சு. ஒரு 15 நிமிஷம் லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி வீட்டுக்குள்ள வர சீன்ல வந்து ரொம்ப அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து அது வேற மாதிரி ஒரு பாசிட்டிவா வந்து சூப்பரா வந்து காட்டி முடிக்கிறாங்க. சோ ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய பார்த்திருப்போம், இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்க, கண்டிப்பா வந்து ஒரு வேற லெவல்ல வந்து ஒரு திங்கிங் வந்து நமக்கு வரும். எந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்து நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு சாதகமா வந்து அந்த இதை எப்படி இது பண்ணலாம், பேட் திங்கிங் வந்து வரக்கூடாது அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அப்படின்றத வந்து அழகா சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் மென்ஷன் பண்றேன், பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு.